இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். மருத்துவராயங்களுக்கு இரண்டு புத்தகங்கள், ஒன்று பாட புத்தகம் தியரிட்டிக்கல், இரண்டாவது நோயாளிகள் பிராக்டிக்கல் புத்தகங்கள். நோயுடன் வருபவர்களின் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்டு வைத்தியம் செய்யும் மருத்துவர்களை மிகச்சிறந்த மருத்துவர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மருத்துவம் பயில மதிப்பெண் மட்டும் போதாது, நல்ல மனம் வேண்டும். பணம் மட்டும் போதாது, நல்ல பரிவு உணர்வு வேண்டும். தொழில்நுட்பம் மட்டும் போதாது, நல்ல தொண்டு உள்ளம் வேண்டும். இது காலத்திற்கு ஒவ்வாத செயலை பேசிக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் நினைக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த 20 வருட அனுபவத்தில் நான் கண்கூடாக கண்டது, இந்த குணங்கள் ஒற்றுமையாக இருந்தவர்கள் மட்டுமே மிகச்சிறந்த மருத்துவர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். புற்றுநோயியல் மருத்துவராக, புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக சிலவற்றை கூற கடமைப்பட்டுகின்றிருக்கிறேன். தட் இஸ் மை ஃபீல்டு. புற்றுநோய் இந்தியாவில் 2வது இடத்தில் இறப்பு விகிதத்தில் உள்ளது. முதல் கார்டியாக் டிசீசஸ், 2nd ஆன்காலஜி கேன்சர். புற்றுநோய் பற்றி எப்போவுமே ஒரு கொடிய அம்சங்களை பற்றியே பேசி ஒரு தவறான எண்ணங்களையே உருவாக்கி விட்டார்கள். பட் நான் நல்ல அம்சங்களை பற்றி சொல்ல போகிறேன். புற்றுநோய் வந்து ஒரு எமர்ஜென்சி டிசீஸ் கிடையாது. இது எப்படி சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியோ, ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியோ, இல்லை ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் மாதிரியோ ஒரு எமர்ஜென்சி டிசீஸ் கிடையாது. இதுவே ஒரு விதத்தில் நல்ல விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இந்த ஒரு புற்றுநோய் வந்து உருவாகி புற்றுநோயாக வெளிப்பாடு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்துலேருந்து 2 வருடம் ஆகிறது. இந்த 1 வருடத்துலேருந்து 2 வருட காலங்களில் மிக எளிய பரிசோதனைகள் மூலம், மிக எளிய முறையில் நாம் புற்றுநோயை முழுமையாக கண்டுபிடிக்க முடியும், முழுவதுமாக குணப்படுத்த முடியும். ஆரம்ப காலத்தில் கண்டுபிடித்தால் மிக முழுவதுமாக குணப்படுத்த முடியும், வராமல் தடுத்திட முடியும். மிக முக்கியமான நோய்களை வராமல் தடுத்திட முடியும். அதில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நோய். இதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில எளிய முறைகளை கூறிக்கொள்கிறேன். முதல் எளிய முறை, புகையிலை பழக்கத்தை அறவே விடுவது. புகையிலை பழக்கம் இல்லாமல் இருப்பது, இருந்தால் அறவே விடுவது. மது அருந்துதலை அறவே விடுவது. இவை இரண்டையும் தவிர்த்தால் ஆல்மோஸ்ட் 50% 50% புற்றுநோய் வராமல் தடுத்து விடலாம். சீரான உணவு முறை, சீரான உடற்பயிற்சி, பதட்டமற்ற மனநிலை, எப்போ ஒரு டென்ஷன்ல இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் போதும். ஏதாவது அறிகுறி இருந்தால் உடனே அதற்குரிய சரியான மருத்துவரை அணுகி சரியான ஆலோசனை பெற்று மருத்துவம் செய்து கொண்டால் 1, 2 கேன்சர்ஸில் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். சில பரிசோதனைகள் லைக் ஃபுல் ஃபில் டிஜிட்டல் மேமோகிராம் அப்படின்னு, மார்பக புற்றுநோய்க்கு, பாஸ்மியர் என்ற கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு, இவை வருட வருடம் 40 வயதுலேருந்து வருட வருடம் செய்து கொண்டே வந்தால் அறிகுறிகள் இல்லாததற்கு முன்னாடியே கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்து மார்பகத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கீமோ தெரப்பி தேவையில்லை, ரேடியோ தெரப்பி தேவையில்லை. மிகச்சிறிய அறுவை சிகிச்சை மூலம் நாம் முழுவதுமாக குணப்படுத்தி விட முடியும். இவை மிக எளிய, செலவை மிச்சப்படுத்தக்கூடிய முறைகளை நான் கூறியுள்ளேன். இந்த முறைகளை கடைபிடித்து புகைக்கும் மதுவிற்கும் செலவிடும் பணத்தை சேமித்தால் 10 வருடத்தில் சென்னையில் ஒரு வீடு வாங்கிவிட முடியும். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளோ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் செலவு பண்ணுறோமோ அதை இன்ட்ரெஸ்டோட கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம். அற்றால் அளவறிந்து உண்க, அக்துடம்பு பெற்றான் நெடுதுவிக்குமாறு. எப்போவுமே நம்ம திருவள்ளுவர் தான் போவோம், ஏதாவது வேணும்னா எங்களை மாதிரி அவங்களாம் கோட்டு வேணா டக்குன்னு போகிறதுக்கு. ஏன்னா அதிகம் சார் மாதிரி தமிழ் படிச்சுட்டே இருக்கிறதில்ல, தமிழ் பேசிகிட்டே இருக்கிறதில்ல. அளவோடு உண்போம், செரித்தபின் உண்போம், நீடுழி வாழ்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வைத்தியன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்தில் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.